டைட்டில் பார்த்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து குதுப் மினார் தான் வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல்லாம் சொல்கிறதே கிடையாது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். வி ஆர் டூ ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி. சபரி ஃப்ரம் பொள்ளாச்சி, மோகி ஃப்ரம் ஹரியானா. எனக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை இந்த இடத்துக்கு வர்றது. ஏன்னா இதை நான் ஆல்ரெடி வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் அம்மாவும் தம்பி கூட வந்திருக்கோம். முனி, ஐ எம் டூரிஸ்ட் கைடு குதுப் மினார். ஐ எக்ஸ்பிளைன் திஸ் திஸ் பிக் பில்டிங். எங்க பூ பார்த்தாலும் எங்க அம்மா போட்டோ எடுப்பாங்க, லைக் அதர் மாம்ஸ். அவளுக்கு ஒரு குத்துப் மினார் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, அதை பார்க்கல. நீ குத்துப் மினார் பார்க்க வந்த மாதிரி தெரியல எனக்கு. குத்துப் மினார் ஒரே சந்தோஷம். இந்த வரைக்கும் குத்துப் மினார் பாத்துக்கோங்க, ரொம்ப ஹைட்டா இருக்கு. இத பத்தி எனக்கு ஒரு ஹிஸ்டரியும் தெரியாது. இவன் எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் ஆமா 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 இவன் எதுக்கு வந்திருக்கான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் பழைய ஆளாயிட்டேன் இப்போ. நீ யாரை எங்க பாக்குறன்னு எனக்கு தெரியும். லெட்ஸ் மீட் யூ ஆஃப்டர் அ பிரேக். சபரி மூஞ்சி மாற போகணும். என் புருஷனுக்கு இப்படிதான் எடுக்கணுமா? என் கை குட்டையா இருக்குன்னு அவனுக்கு தெரியாது போல. பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எதா சொல்லு இப்ப ரெக்கார்டிங்ல இருக்கும் போது பாரு. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குத்துப் மினார் செஞ்சார்ல அவரோட குதிரைங்க இதெல்லாம் இங்கே இதில் தான் வச்சுருந்தாங்களாம். இந்த குட்டி குட்டி டோர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. என்ன சொல்ல போகிற சொல்லு பார்க்கலாம். அந்த குதிரை போய் பார்க்கலாம். குதிரை இருக்காது, அவர் வச்சு இந்த குதிரை இருக்காது. அந்த குதிரை இருக்க ஸ்பாட் மட்டும் தான் இருக்கும். ரெண்டு கேட்டுக்கு நல்லா இருக்கு. ஸோ நான் சொன்ன குதிரை வச்சுருப்பாங்களே அது இந்த இடம் தான். இதுக்குள்ளே தான் உங்கள் குதிரையெல்லாம் வச்சுருப்பாங்க. குதிரைக்கு இவ்வளோ அழகாக தண்ணி ரூம்ல குதிரைக்கு. நம்மளுக்கு இன்னும் தனி ரூம் இல்லை. இதோ தமிழ்நாடு சார். இந்தியில் விளாகிங் போயிட்டுருக்கு. எல்லா குதிரையும் இங்கே தான் வச்சுருந்தாங்க. கலைச்சிட்டு வராங்க. ஸோ இப்போவே எல்லோரும் ஜோன் அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா வெயில். நான் அப்போவே சொன்னேன், ரெண்டு பாட்டில் தண்ணி எடு, ரெண்டு பாட்டில் தண்ணி எடுன்னு. இவ்வளோ தான் டெல்லி ஃபுல்லாக தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குத்துப் மினார்லாம் பார்க்கக்கூடாது. குத்துப் மினார் பின்னாடி இருக்கிற அந்த பூவை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதையெல்லாம் விட்டு எங்கள் அம்மா பூக்கிட்டு தான் ஃபோட்டோ எடுப்போம். நான் தான் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்க வரீங்கன்னா கண்டிப்பா இந்த கார்டனை விசிட் பண்ணுங்க. அங்க மேல இருந்து நீங்க ரோல் அடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே வந்துடலாம். என்ன மாதிரி காலில் அடிபட்டு இருக்கலாம். வேற என்ன, ஒரு சைட்ல ஒரு கப்புல ஏமாத்திட்டு இருக்க போட்டோகிராஃபர் இருக்காங்க. அது பாருங்க எப்படி ஏமாத்திட்டு இருக்கான். நீங்க வேற லெவல இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 ₹500 புடுங்கிடுவான் போட்டோக்காக. எங்க அம்மா பாரு அப்படி விட்டு குதுப் மினாரை விட்டுட்டு இருக்காங்க. அது பேர், அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் வரும். எங்கள் அம்மாக்கு பத்தா வேணும். எனக்கு திருப்பி எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஆகி போக போகிறேன். எங்கள் குண்டி கழுது தண்ணி இல்லை. இன்னும் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும்? குதுப் மினாருக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உள்ளே ஒரு ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று இருக்குது. லொக்கேஷன் அங்கே தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்க்குறக்கு வேறு எதுவும் இல்லை. இங்கே இதையே தான் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, இது லைக் ரொம்ப ரொம்ப பழசு. இது ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் கிடச்சிரும், யூடியூப்லேயும் கிடச்சிரும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு நம்ம இங்கே வரல. இதுதான் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கோசம் தான் வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாது இது எதனால் இருக்குது, ஏன் இருக்குது, எங்கே இருக்குது, எவன் செஞ்சது எதுவுமே தெரியாது. ஹிஸ்ட்ரி படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம பார்க்குறோம்.
ஸோ குதுப் மினார் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் செகண்ட் பிளேஸ் எந்த வந்திருக்கோம்னா லோட்டஸ் டெம்பிள் வந்திருக்கோம். மோனி வந்து ஃபுல்லாக டூர் கைடு மாதிரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள் சைடில் ஆரஞ்ச் மாதிரி இருக்கிற இது எல்லாமே லெமனு. பிளேஸுக்கு சொல்லுடி எருமை. ஓ ஆமாம், அதான் லோட்டஸ் டெம்பிள், அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இது என்ன இருக்குது எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது, சும்மா பார்க்க வந்திருக்கோம். சீரியஸாக டெல்லி நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா வின்டர்ஸில் வாங்க, அக்டோபர் நவம்பர் ஃபெப் அண்ட் மார்ச் பெஸ்ட் டைம். இந்த ஹீட்டில் வந்தோன்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சைடில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் லெமன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம், இதெல்லாம் லெமன். இப்போ நீங்கள் எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் நின்றுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செருப்பை கழட்டிட்டு கையில் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எங்களுக்கு அது ஒரு முறையாக இருக்கிறனால நாங்கள் அது பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், உள்ளே அந்த லோட்டஸ் டெம்பிள் உள்ளேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை சுற்றி வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மட்டுமே செருப்பை கழட்டணும் அப்படின்னா வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வெயில் மண்டை புலந்துட்டுருக்கு, நடக்கவே முடியல, ஷூ போட்டு எங்கே நடக்க முடியல, வெறும் காலையில் நடக்க சொன்னால் அவ்வளோதான். அதனால் நாங்கள் போல இங்கேருந்தே பார்த்து ரசிச்சுக்கிறோம். ஊர் எல்லாரும் கையில் ரேஷன் கார்டு நிற்கமா நின்றுருக்காங்க. அவ்வளோதான் லோட்டஸ் டெம்பிள், அவ்வளோதான் லோட்டஸ் டெம்பிள். இங்கே 200 செலவு பண்ணி இங்கே வந்து பார்த்ததுக்கு இதுதான். ஆனால் இது பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஏமோனி ஆமாம், வீக் டேஸில் பார்த்தா தான் நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும். வீக் எண்ட்னால இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது. ஆல்ரெடி எங்களுக்கு லைனில் வேறு ஒருத்தவங்க கூட பிரச்சனை வந்துருச்சு. ஒரு ஃபேமிலி 20-30 பேர் இருக்காங்க. நானும் எங்கள் அம்மா போய் நிற்கிறோம், பின்னாடி போங்க, எங்கள் ஆளுங்க வருவாங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு, ஆமாம், உங்கள் ஆளுங்க நாளைக்கு வரைக்கும் வந்துட்டுருப்பாங்க, நாங்கள் இங்கே நின்றுக்கணுமா போங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா முன்னாடி வந்துட்டாங்க. அதுக்கு நாங்கள் உள்ளே வர வரைக்கும் தொடர்ந்து கடமோட நீ என்னென்னவோ காதுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு. அது போகிறாங்க எங்கள் அம்மா. பின்னாடி ரெட் ஃபோர்ட் இருக்குது, நாங்கள் ரெட் ஃபோர்ட் பார்க்க வரல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சாந்தி சவுக் மார்க்கெட். சாப்பிட்றதுக்கு வந்துருக்கேன், ரொம்ப பசிக்குது. இது எங்களோட ஃபேவரட் ஃபுட்டு. சாந்தினி சவுக் வந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். ஏன் உனி அப்படியே ஜிலேபி, மட்டர் சமோசா, ஆலு சமோசா. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கும். எல்லா கடையிலும் ஒரே ஐட்டம் தான், ஆனால் நிறைய கடை இருக்கும். ஏன் உனி பயங்கரம் எது புகாரு. ஸோ அடுத்த ஷாப்பில் சோலைப்பட்டுவரை வாங்கியிருக்கோம். ஸோ மோனி தான் வீட்டை சாப்பிட்ருக்காங்க. எனக்கு தரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? This is the end of our Delhi Gursutifying vlog. கொய்யாக்கா பயங்கரமா இருக்கு.